ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு பிரியமுடன் பிரியாவும் ரிஷியும் யூடியூப் சேனல். நான் பிரியா. இன்னைக்கு நம்ம சேனலில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு சிம்பிளான மொபைல் ஃபோட்டோகிராஃபியும், அது கூட மொபைல் எடிட்டிங் ஒன்றான். இப்போல்லாம் நம்ம எல்லார்கிட்டேயுமே ஒரு நல்ல கிளாரிட்டியோட ஃபோட்டோ எடுக்கிற மொபைல் இருக்குது. ஐஃபோன், சாம்சங் அண்ட் ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸ் வந்து நிறைய பேர் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃபோனில் நம்ம ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது டிஎஸ்எல்ஆரை விட கிளாரிட்டி ரொம்ப பெட்டராகவே இருக்குது. இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸில் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் எந்த மாதிரி மொபைல் ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் இந்த வீடியோ. வீட்டுக்கு பக்கத்தில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரோடுக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம். என் கூட ரிஷி இருக்கான். ரிஷி என்னோட 4-year-old சன். இந்த ரோடில் நான் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த அவுட்கம்மை எந்த ஆப்பில் எடிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ப்ரோ ஃபோட்டோகிராஃபரோ இல்லை ப்ரோ எடிட்டரோ எல்லாம் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய ஃபோட்டோஸை எப்படி எடிட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான வீடியோ தான் இது. நிறைய பேருக்கு அவங்களுடைய ஃபோட்டோஸை இந்த மாதிரி எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும். நான் ரிஷி கூட செலிப்ரேட் பண்ண எல்லா மைல்ஸ்டோன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல் எதுவாக இருந்தாலும் நல்ல ட்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து அதை எடிட் பண்ணி என்னோடய கலெக்ஷன்ஸில் வச்சுப்பேன். ஸோ ஒரு பேசிக் போஸஸ் அண்ட் ஒரு பேசிக் எடிட்டிங்கோட இந்த வீடியோ இருக்க போது. இதுதான் நான் சொன்ன அந்த யாருமே இல்லாத ரோடு. நேற்று ஈவினிங் மழை வந்தனால ரோட்டில் எந்த தூசியும் இல்லாமல் ரோடு ரொம்பவே கிளியராக க்ளீனாக இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஒரு 2 இல்லை 3 வயசுக்கு மேலே குழந்தைங்களோட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா மம்மிஸ் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களை போஸ்ட் கொடுக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அவங்க கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவை பிளாப்பர் ஆக்கிறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க. என்னோட தங்கச்சி எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டா. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எடிட்டிங் செஷனை கண்டினியூ பண்ணிடலாம். மம்மிஸ், நீங்கள் உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்னா இதுதான் உங்களுக்கு டிப் நம்பர் 1. அவங்களோட ஃபோட்டோ எடுக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நீ என்னோட ஃபோட்டோ எடுக்க வர வேணான்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து வேகமாக நடந்து போயிருங்க. நீங்கள் எப்போ அதை வேணான்னு சொல்கிறீங்களோ அப்போ அதை செய்வேன்னு சொல்லிவிட்டு பின்னாடி ஓடி வந்து என்ன ஃபோட்டோ எடுங்கன்னு வந்து நிற்பாங்க. அதுதான் இங்கே நடந்திருக்கு. டிப் நம்பர் 2, அவங்கள தூக்குனதுக்கப்புறம் மொபைலை பாரு, கேமராவை பாரு அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு ட்ரை பண்ணி டென்ஷனே ஆகாதீங்க. நீங்கள் அவங்களோட கேஷுவலாக விளாட ஆரம்பிச்சுட்டு பேச ஆரம்பிங்க. உங்களோட பேசிட்டு சிரிச்சுட்டு அவங்களாவே ஒரு பொசிஷனில் செட்டில் ஆகிட்டு உங்களோட விளாட ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் கிளிக் பண்ணுற எல்லா ஃபோட்டோஸும் ஒரு பெட்டரான கேண்டிட் ஃபோட்டோஸோட எஃபெக்டோடு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நார்மலாக போஸ்ட் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸை விட இந்த கேண்டிட் ஃபோட்டோஸ் எல்லாம் பெட்டர் எஃபெக்ட்ஸோடு இருக்கும். இப்போது டிப் நம்பர் 3, நீங்கள் எப்போவுமே தனியாக ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது நடக்கவே நடக்காது. நீங்கள் அவங்க வேணான்னு நினச்சிட்டு தனியாக போய் எடுக்கலான்னு இருக்கும்போது உங்களை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோலோவாக எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்கள எடுத்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியில் போய் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதோட எங்களோட மாம்ஸ் அண்ட் ஃபோட்டோஷூட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சோலோ ஃபோட்டோஸ் பார்க்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ஆங்கிளில் ஃபோட்டோ வேணும் அண்ட் எங்கே நீங்கள் நிற்க போகிறீங்க அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஆங்கிள் செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா புதுசாக உங்களை ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சோலோ போஸ்ட் நம்பர் 1 ஃபோட்டோஸ் எல்லாமே முடித்தாச்சு. இப்போ போஸ்ட் நம்பர் 2க்கு என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். இது போஸ்ட் நம்பர் 2. ஏதாவது கான்ட்ராஸ்டாக கையில் வச்சுட்டு எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல இந்த வேப்பலையை தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ இதை கையில் வச்சு எடுத்தது. இவ்வளவு தான் செகண்டு. ஃபோட்டோவெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போது எடிட்டிங் பார்க்கலாம். எடிட்டிங்க்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் பிஎஸ் எக்ஸ்ப்ரெஸ், அதாவது ஃபோட்டோஷாப் எக்ஸ்ப்ரெஸ். இது ஆண்ட்ராய்டுக்கும் ஆப்பிளுக்கும் ரெண்டுக்குமே அவைலபிளாக இருக்குது. இந்த பிஎஸ் எக்ஸ்ப்ரெஸ், அடோப் ஃபோட்டோஷாப் எக்ஸ்ப்ரெஸ் ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்க அந்த ஆல்பமில் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ். இதில் நான் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ இது தான்.
ஃபோட்டோவில் தேவையில்லாத ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணணும்னா ஹீல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் இதில் இருக்கிற இந்த எலக்ட்ரிக் போலை ரிமூவ் பண்ண போகிறேன். ஹீலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக ட்ராக் பண்ணோன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக மறந்துடும். அதுக்கப்புறம் அதை டேப் பண்ணி கலர் டோனோட பிளெண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்புறம் நம்மளுடைய கலர் டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதில் நிறைய கலர் டோன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம ஃபோட்டோவை பிரைட்டாக்கிக்கணுன்னாலும் இல்லை பிரைட்டாக இருக்கிற ஃபோட்டோவை டல்லாக்கணுன்னாலும் நம்ம டல்லாக்கிட்டு கேமரா ரோலில் சேவ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஃபோன் ஆப்பிள். பட் ஆப்பிளை விட ஆண்ட்ராய்டுக்கு நிறைய ப்ரோ எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்கும். இன்கேஸ் ப்ரோ ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு ஒன்று ரெண்டு வேணும்னா ஆப்பிள் யூசர்ஸ் என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான எடிட்டிங்கை ப்ரோ ஃபீச்சரில் பண்ணிவிட்டு சேவ் பண்ணும்போது அதை நம்மளால் ரெகுலராக சேவ் பண்ண முடியாது. நம்ம பண்ணியிருக்கிற அந்த எடிட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லும், இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ண சொல்லும். உங்களுக்கு கிளாரிட்டி ஒரு பெரிய விஷயமா இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் அந்த எடிட்டிங்லாம் செஞ்சுட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நம்மளுடைய எடிட்டிங்கில் அது எல்லாத்தையும் க்ராப் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் இன்ஸ்டாவில் நம்ம இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிளாரிட்டி ப்ராப்ளம் ரொம்ப வராது. நான் எடிட் பண்ண ஃபோட்டோ கலெக்ஷன்ஸை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நான் எடுத்த அந்த ஃபோர் போஸஸில் எந்தெந்த மாதிரி எடிட் பண்ணுறன்றத இதில் பார்க்கலாம். இவ்வளவு தாங்க நான் யூஸ் பண்ணுற எடிட்டிங். ஸோ நான் எடுக்கிற இந்த பேசிக் ஃபோட்டோஸை இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் கொடுத்துட்டு ஈஸியாக எடிட் பண்ணி என்ன பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணிக்குவேன். இதை விட பெட்டர் ஆப் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டேக் கேர். பை.